வா வா வா. ஹாய் ஹாய் ஹாய். இந்த அசோலாவை அருமையா அள்ளி நல்லா அலசி போடணும். அது ஒண்ணு மட்டும்தான் அசோலாவில் முக்கியமா நாம கடைபிடிக்க வேண்டிய ஒரு இது. இதோ தொட்டியிலிருந்து இதை அழுறேன். அழுற அசோலாவை இந்த தண்ணியில் போட்டு அப்படியே அலசி எடுத்து போட்டோம்னா சரியாக போச்சு. அசோலாவை எல்லா கோழியுமே சாப்பிடும். என் கோழி சாப்பிடலைங்கிறதெல்லாம் சும்மா நீங்கள் எடுத்து போட்டு பழக்கலைன்னு அர்த்தம். சப்போஸ் வந்து நம்ம அசோலாவை கோழி சாப்பிடலைன்னா வேற ஒன்றுமே வேண்டாம், கோழிக்கு தீவனம் கொடுப்போம் இல்லையா, அந்த தீவனத்தை கொஞ்சம் இதில் கலந்துடுங்க. ஒரு ரெண்டு நாளைக்கு ஆட்டோமேட்டிக்காக அது எடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வெறும் அசோலாவை நீங்கள் அள்ளி போட்டிங்கன்னா அது பட்டுக்கு இதோ பாருங்க எவ்வளோ அள்ளி சாப்பிடுதுன்னு, அளவு அளவு இல்லாமல் சாப்பிடும். அப்பப்போ வந்து வந்து சாப்பிட்டுக்குவாங்க. இதுக்கு நான் அதிகமாக வந்து தீவனம் போட வேண்டிய அவசியம் இல்லை, தீவனம் போடுறதும் இல்லை. இதோ நல்ல விதமாக வளர்ந்துட்டுது. ஆஹா, இவனுக்கு ஒரு காயம். அதனால் அசோலாவை நல்லா வளர்த்து அருமையாக கோழிகளுக்கு போட்டோம்னா கோழிகள் நல்ல வளர்ச்சி அடையும், நமக்கு செலவு குறையும். செலவு இல்லாமல் வளர்க்கணும்னா அவங்க கண்டிப்பாக அசோலா வளர்த்து அசோலா போடணும். இது ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள் எப்படி எடுத்து சாப்பிடுதுன்னு பாருங்கள். வாடா இருக்கு இல்லையா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த நெல் பொறுக்கி இருக்கு. நெல் இந்த பைக்குள்ளே இருக்குது பாருங்கள், எவ்வளோ இருக்குது தெரியுதா. இந்த இவ்வளவும் இதை இப்போ அது இந்த கடினமான பொருள் இதுக்குள்ளே இருக்குது. எப்போவுமே வெறும் கடினமான பொருளோ இல்லை வெறுமான ரொம்ப நைவான பொருளோ ஒன்று இருந்தால் செரிக்கிறது சிரமம். அதனால் இது கடினமான நெல் உள்ளே இருக்குது, தீவனம் இருக்குது. இதில் இந்த அசோலாவை சேரும்போது அந்த உள்ளே இருக்கிற கடினத்தன்மை குறையும், சரியாகும். அப்படி சரியாகும்போது ஈஸியாக அதுக்கு செரிக்கும். வெறும் நெல் மட்டும் கடினமான பொருள் மட்டுமே இது சாப்பிட்டதுன்னா செரிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நாம் இப்போ சாப்பிட்றோம்னா தண்ணி குடிக்கிறோம், அந்த மாதிரி ஒன்று ஒன்று மாற்றி சாப்பிடும்போது நமக்கு சீக்கிரம் செரிமானம் ஆகும். அதே மாதிரி இந்த கோழிக்கும் கடினமான பொருட்களை சாப்பிட்டது, தீவனத்துக்கு அடர்தீவனத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த பசுந்தீவனத்தை சாப்பிடும்போது அதுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். அதனால் அசோலா கண்டிப்பாக கோழிகளுக்கு போடணும். போட்டோம்னா நமக்கு சீக்கிரம் கோழிக்கு நல்ல வளர்ச்சி நல்ல வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும்.